அப்படிதான் எழுதிப்பேன். ரெண்டாவது வரி பாடும்போது
ஆமா இத முதல்ல பாடிட்டு இத பாடிட்டு அத பாடுறோம் சோ மூணு தடவை மூணு லைன் இருக்கும் அதுல இல்லையா ரெண்டாவது பாருங்க எந்த நின்னே நின்னும் சவ்வதி சபதி பாக்யம் நின்ற நின்னே
Enta ninne ninne vaa ninne
துணு சபகி போடுவோம் இல்லையா?
பார்க்கணுமா? பார்க்கணும். Ri 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 ga ga ri ri
Thank you.
தொடர்பு யார் கேட்கல தானவே மூணு தட்டு தான் இது அதனால மூணோட இருக்கலாம் பரவாயில்ல இது ஒரு கேப்புக்கு தானே குறைச்சும் முடிக்க முடியாது கொடுத்த கூட கொடுத்தாலும் கூட போகும் கணக்கு பிரகாரம் கரெக்டான்னு பார்த்தோம்னா நாலாவது நாலாவதுன்னு மெயின்டைன் பண்ணுறோம் ரெண்டாவது சந்தேகத்தை தான் வரும் நாலாவது முதலத்தில் இது கூட முதலுக்கு ஒரு தடவை ரெண்டாவது ஒரு தடவை பாடினா போகணும் இப்போ நம்ம இதுக்காக பாடினது இப்போ ப்ராக்டிஸ்க்காக ஒரு ஒரு தடவை பாட்டு நேரம் மூணாவது தான் போகணும் இப்போ அப்படி பார்க்கணும் இப்போ இது ஒரு தடவை அது ஒரு தடவை பாடிட்டுருவோம் கூடாது ஏன்னா இவ்வளவு காலப்புறப்பாடு எடுத்து எந்த விதமான பாடினது இல்லை இவ்வளோ முடியாது இனி இப்படி நீங்கள் பாடினோம்னா சங்கதிகள் எதுவுமே இதில் வந்து நிற்காது ஒட்டாது சூட்டாது இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக பண்ணியிருக்கோம் இதே ஒரு காலத்தில் பண்ணதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கும்போது நல்லா இது இப்படிலாம் இவ்வளோ எடுத்துலாம் பாடக்கூடாது இல்லை பாடினா அது ஒன்றும் அந்த கீர்த்தனைக்கு உண்டான பவரே இருக்காது பொதுவாகவே சொல்ல வரேன் இந்த காலப்பரமான வந்து எல்லாரும் நம்ம அது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாரும் ரொம்ப இழுத்து பாட்டு இல்லை இல்லை அவள் கரெக்டாக பாடிட்டான் நல்லா பார்த்தா தெரியும் எந்தெந்த கீர்த்தனைக்கு எல்லாம் என்ன காலப்பரமான இன்ஃபேக்ட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே பாடிட்டாவா நீங்கள் ஒரு இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது அது இந்த கீர்த்தனைலாம் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக பாடுவார் ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்ப தெரியாது அந்த மாதிரி தான் பாடிட்டா எல்லாமே எல்லாருமே இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண ஏதோ பாபுமா பாடுறேன்னு இப்போ நிறைய இப்போ கொஞ்சம் ரெண்டு கிழக்கு ஒரு தான் கீர்த்தனையை பாடணும் நாலு கிழக்குலாம் பாடினா அப்படின்னு முடியாது பாட முடியாது பாடக்கூடாது கிறிஸ்பா இருக்க வேண்டாம் அந்த கீர்த்தனை கேட்கும் போது அந்த கீர்த்தனை பிழைக்கணும் அதோட சாகித்யங்கள் தெரியணும் இந்த மாதிரி பாடினா எப்படி உங்களுக்கு ஒத்தர் கூட கேட்க மாட்டாங்க அப்புறம் அது மாதிரி பாடினா ப்ராக்டிஸ்க்கு பண்ணலாம் மேட்ச வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பரான காலப்பிரமாணத்தை அதுதான் இருக்கிற புத்தகத்தனம் கச்சேரிகளில் அந்த காலப்பிரமாணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை அதை வந்து அமைஞ்சுக்கிட்டுன்னா என்ன யாரும் அந்த மாதிரி பாடக்கூடாதுன்னு ஏதாவது கவலை விட்டு வருவாளா கிடையாது அமையணும் அந்த காலப்பிரமாணம் வந்து தெய்வாதீனமாக அன்னைக்கு வரும் நீங்கள் பத்து இடத்துல பாடிக்கலாம் அந்த எந்த நிலையே பாடிடலாம் அந்த பத்து கச்சேரி ஒரு கச்சேரியில் உட்காரும் அது காலப்பிரமாணம் அது என்றைக்கும் தெரியாது நம்ம இதில் தெய்வ சட்டம் பண்ண அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் கன்சிஸ்டண்டாக உட்காண்டது ராமானுஜன் காரணம் தான் அது காலப்பிரமாணம் அவர் வந்து அமைச்சு விட்டார் அவர் இங்கே எல்லா கீர்த்தனையும் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே எல்லா பெருமாளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீர்த்தனை எஸ்பெஷலி முசிறி பெருமாள் பாடும்போது நல்லா தண்ணி பாடியிருக்காருங்க அவர் எடுத்து பாடும் அப்படிலாம் கிடையாது அதுக்கு உண்டானதை கொடுத்துருக்காரு அவர் இன்னும் அந்த எதுவுமே எல்லாருமே இந்த எந்த நின்று பாடுறப்பா எல்லாரும் கேட்டால் தெரியும் நீங்கள் பார்த்தாச்சு இப்போ பாடுவாள் இப்போ ஐஸ்வர்யம் பண்ணுறவங்க அப்படி தான் பாடுவோம் தண்ணி தான் பாடுவோம் ஏன்னா இது அதை நம்ம சொல்லணும் இப்படி தான் பாடணுமாக்கணும்னு நினச்சக்கூடாது கிளாஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம இங்க இருக்கிறவாளுக்கு பேசல நம்ம எதுவுமே அவளுக்கு ஏன்னா இதை நீ எப்படி பாடலாம் ஃபாஸ்டா பாடி பார்த்த ஒரு லைன் தெரியும் பாண்டி பேர் பாடுறாங்க அந்த ஃபீல் இருக்கும்
பட் ஒரு ஒரு தடவை பாடிட்டு இப்ப ஒரு தடவை அப்போ ஒரு தடவை சங்கதியை மாத்தி மாத்தி பாடினா அது சரி கிடையாது. மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி நம்ம அந்த டிசிப்ளினா பாடுறதுங்கிறது வரும்போது கீர்த்தனைகள் கத்துக்கிறது பெருசு இல்லை. அதனோட உட்காந்து அவா வந்து இண்டிவிஜுவலா உட்காந்து உடைச்சா தான் மைண்டுக்கு போகணும் கீர்த்தனை. மனசுல போனா தான் சார் பாட முடியும். மனசுல போகல இருந்தால் இப்படி பேப்பர் வச்சு பாட முடியாது. காலப்புறமான தண்ணின உடனே அது வந்து அதனோட ஒரு பியூட்டி அப்படி அழகா தெரியும். சரி இப்படி இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது பாட்டா புரியாது. அதனால எடுத்து பாடணும். Thank you.
Love.
இந்த வந்து பண்ணல அந்த லாஸ்ட் செகண்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா Shabbat 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 Shab
Yeah.
Yeah.